நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். 1000 ரூபாய் ரொக்கத்துடன் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை பொங்கல் பரிசு ஜனவரி 2 முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பு இடம்பெறாததால் கரும்பு விவசாயிகள் அதிர்ச்சி, அரசின் முடிவால் பெரும் இழப்பு ஏற்படும் என வேதனை. புதிய வகை கொரோனா பரவலை தடுக்க மக்கள் முகக்கவசம் அணிவது அவசியம், பரிசோதனைகளை அதிகரித்திடவும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். சர்வதேச விமான பயணிகளுக்கு கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய சுகாதாரத்துறை. முழுமையாக தடுப்பூசி செலுத்த இருப்பது கட்டாயம் என அறிவிப்பு. புதிய வகை கொரோனா பரவல் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை, நோய் தடுப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தல். ஆஞ்சநேயர் ஜெயந்தி திருவிழாவை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு பூஜை. நாமக்கல்லில் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை சாற்றி வழிபாடு. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் முதல் நிகழ்வாக தொடங்கியது 10:00 உற்சவம். மின் விளக்குகளால் ஜொலிக்கும் 21 கோபுரங்கள். தொல்லியல் சின்னங்களிலிருந்து 500 மீட்டர் தொலைவு வரை குவாரிகள், சுரங்கங்கள் தோண்ட விதிக்கப்பட்டிருந்த தடை 300 மீட்டராக குறைப்பு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் சவுடு மண் அள்ள விதிக்கப்பட்டிருந்த தடையும் நீக்கம். கடலூரில் கடல் சீற்றம் காரணமாக கடலுக்கு செல்லாத 5,000-க்கும் மேற்பட்ட படகுகள். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ள நிலையில் துறைமுகத்தில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். திமுக எம்பி ராசாவின் பினாமி நிறுவன சொத்துக்கள் முடக்கம். 55 கோடி ரூபாய் மதிப்பிலான 45 ஏக்கர் நிலத்தை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை. எல்லை பிரச்சினை குறித்து இந்தியா சீனா இடையே 17th சுற்று பேச்சுவார்த்தை, எந்த முடிவும் எட்டப்படவில்லை என தகவல். ஆப்கானிஸ்தானில் பெண்கள் பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம், சம உரிமை வழங்குவது குறித்து தலிபான்களிடம் வலியுறுத்தி இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை தகவல். சபரிமலையில் விமர்சையாக நடைபெற்ற கற்பூர ஆழி ஊர்வலம், ஊர்வலத்தின் போது புலித்தேரில் வலம் வந்த குழந்தை ஐயப்பன். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள IPL தொடருக்கான வீரர்கள் ஏலம் இன்று நடைபெறுகிறது. பென் ஸ்டோக்ஸ், சாம் கரன் உள்ளிட்ட வீரர்களை ஏலம் எடுக்க அணிகள் ஆர்வம். அமெரிக்காவில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவு கடும் குளிரில் கிறிஸ்துமஸ் பண்டிகை, பனிச்சூறாவளி இந்த வாரம் தாக்கக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.